ஒரு ராஜாவும் ஒரு சிறுமியும் உள்ள கதை சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஊரில் ராஜா இருந்தார். ராஜானாலே நிறையா அப்பப்போ சந்தேகங்கள் வரும். சந்தேகத்தை கேட்கறதுக்காக நான் வந்துகிட்டையும் புலவர்கள்ட்டையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒரு நாள் ராத்திரி ஒரு ராஜாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. ராத்திரிலாம் தூக்கமே வரல. இப்படி படுத்து பார்க்குறாரு, அப்படி படுத்து பார்க்குறாரு, தூக்கமில்ல. அதுக்கு என்ன அப்படி நினைச்சுப்பா நினைக்க அவருக்கு அதுக்கு விடை தெரியாம விட தெரியல. உடனே மறுநாள் காலையில் சபையில் எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு புலவரெல்லாம் கூப்பிட்டு எனக்கு ஒரு சந்தேகம், அதை எனக்கு தீர்க்கணும் அப்படின்னா, சரி ஒரு என்ன சந்தேகம் கேட்டால் சொல்கிறாரு, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, எங்கே இருக்கிறார், எந்த திசை நோக்கி இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதுங்கிறது எனக்கு சந்தேகம் ராத்திரிலேருந்து. அது யாருக்கா தீர்க்க முடியுமா அப்படிங்கிறாரு. ஒரு ஒருத்தரும் அப்படியே யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் துணியில் இருப்பார், துணிமையில் இருப்பார் அப்படிங்கிறாரு. எங்கே பார்த்தாலும் இருப்பார் அப்படிங்கிறார் ஒருத்தர். மற்றபடி அது எனக்கு எனக்கு சரியான வழக்கமாக தெரியல அப்படின்னு ராஜா மறுத்துடுறாரு. அப்புறம் ஒரு ஒருத்தருக்கும் யோசிக்க முடியல, என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் எல்லோரும் தனியில் போய் உட்காருக்குள்ள ராஜா சொல்கிறாரு, நாளைக்கு யோசனை பண்ணி அதுக்கு விடையை எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி போயிட்டு வாங்க எல்லோரும், ஆனால் நாளைக்கு எனக்கு கட்டாயமாக அதுக்கு விடையை தெரியணும் அப்படின்னு முதலமைச்சரிடம் சொல்லி, முதலமைச்சர் நீங்களும் இதுக்கு விடையை உங்களும் நீங்களும் யோசித்து பாருங்கள், விடையை எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா வச்சு போயிடுறாரு. சபை போய் முடிஞ்சிருது. மறுநாள் ராஜாவோட மந்திரி வந்து ராஜ்யசபைக்கு கிளம்புறக்குள்ள ரொம்ப கவலையாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பேத்தி, 8 வயசில் ஒரு பேத்தி இருக்கிறாள். அவள் என்ன தாத்தா, ஏன் தாத்தா ராஜசபைக்கு போகாமல் கவலையாக உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி ராஜா அவரை கேள்வி கேட்டாருமா, எனக்கு அது பதில் சொல்ல தெரியல, அப்படி என்ன கேள்வி அப்படின்னு கேட்பான். கடவுள் எங்கே இருக்கிறார், எந்த திசை நோக்கி இருக்கிறார், எப்போ என்ன என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்கம்மா அப்படின்னு, தாத்தா நீங்கள் இன்றைக்கி சபைக்கு போக வேண்டாம், நான் போகிறேன், நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு. என்னமோ உனக்கு தெரியுமா அதுக்கு, தாத்தா நீங்கள் அமைதியாக இருங்க, நான் போய் ராஜாட்ட பேசிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ராஜசபைக்கு அவள் போகிறேன்னு சொன்னோன்னா, மந்திரிக்கு யோசனையாக இருக்குது, இவளுக்கு எப்படி தெரியும், நம்ம யோசிக்கிறோம், இவ்வளோ புலவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு சொல்கிறாள்ன்னு சொல்லிட்டு சாரி பேத்தி ஒரு அறிவு அறிவுள்ள பொண்ணு அவள் கரெக்டாக சொல்லுவாள் அப்படின்னு பேசாமல் இருந்துறாரு. ராஜசபை குடியிருக்கிற எல்லாரும் அந்த ராஜா வந்து என்ன உங்களுடைய கேள்வி, என்னுடைய கேள்விக்கு உங்களுக்கெல்லாம் விடையை தெரிஞ்சாங்கிறார், யாருமே தெரியல தெரியல தெரியலங்கிறாங்க. அப்போ என்ன எங்கள் முதலமைச்சர் அப்படின்னா, முதலமைச்சர் வரல அப்படின்னு, ஏன் வரலன்னைக்கு எனக்கு உடம்பு நல்ல முடிஞ்ச நல்லதுலாம் வரலையா அப்படி கேட்கல. அந்த வாசலில் என்றதும் குழந்தை வந்து 8 வயசு பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கான். யாரும்மா நீ அப்படிங்கிறப்ப, எங்கள் தாத்தா முதலமைச்சருடைய பேத்தினா, எங்கள் தாத்தா வரல, அவருக்கு பல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஏன் அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன், அவர்களை சொல்லணும், நீ என்ன சொல்லுவ, நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்பா. சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அவருக்கு ஆசனம் மட்டும் உட்கார சொல்லிடுவார். அப்போ கேள்வி ராஜா நீங்கள் கேள்வி சொல்லுங்கள் அப்படின்பா. கடவுள் எங்கே இருக்கிறார், அவரே நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவள் ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு சொல்கிறாள். பால் கொண்டோன்னு அவங்களுக்கு இடத்துல பால் கொண்டு வந்து கொடுத்தோன்னே ராஜா இந்த பாலில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறான். பால் இருக்குது, பால் தெரியுது அப்படின்னு. இந்த பாலை காய்ச்சினா என்ன கிடைக்கும், பாலை காய்ச்சி உரம் ஊற்றினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறார். தயிர் கிடைக்கும், மோர் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் மோர் கடைஞ்சி என்ன கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும், வெண்ணெய் உருக்குனா என்ன கிடைக்கும், நெய் கிடைக்கும் அப்படிங்கிற. அப்போ இந்த பாலில் இத்தனையும் அடங்கியிருக்கலே, ஆனால் நம்ம அந்த நெய்யை பார்க்க முடியுமா, தயிரை பார்க்க முடியுமா, அந்த வெண்ணெயை பார்க்க முடியுமா, தெரியாது இல்லை. அது மாதிரி தான் இறைவன் எங்கே இருப்பார், வெண்ணெயில் பாலாக பாலுக்குள்ள வெண்ணெயாகவும் வெண்ணெயில் நெய்யாகவும் இருப்பார். நம்ம அதை நம்மளுடைய ஞானத்தினாலையும் நம்முடைய பல தெய்வ சக்தியாக தான் நான் அந்த உணர முடியும் வழிய இறைவன் எப்பவும் பார்க்க முடியாது அப்படின்னு வளர்க்கு அடிவு ரொம்ப நல்லா சொல்லிட்டிய அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, சரி அடுத்த கேள்வி அப்படிம்பாரு. அடுத்த எந்த திசை நோக்கி இருக்கிறார் கடவுள், எந்த திசை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு கேட்போம். உடனே அவள் தன் கையில் ஒரு சின்ன ஒரு விளக்கு கொண்டு வந்திருப்பான். அந்த விளக்கை வச்சு அது பற்ற சொல்லுவாள். அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுன்னா அந்த விளக்கு அது வந்து 4 பக்கம் இல்லாமல் மேல் நோக்கி இருக்கிற விளக்கு. அந்த விளக்கை பற்ற வச்சுன்னா விளக்கு எரிஞ்சோன்னா, அரசே இந்த விளக்கு எந்த திசை நோக்கி இருக்குது அப்படின்னு கேட்பார். என்னம்மா எல்லா திசையிலும் அந்த விளக்கு வெளிச்சம், வெளிச்சம் எந்த பக்கம்லாம் படுது அப்படின்னு கேட்பா. எல்லா இடமும் படுது, எல்லா இடத்துலையும் வெளிச்சம் படுது. அப்படி தான் இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பார். அவருடைய சக்தி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கும். இந்த விளக்கின் ஒளி மாதிரி தான் அவருடைய சக்தி எங்கள் எல்லா இடத்துலையும் நிறைவே இருப்பார் அப்படிங்கிறார். உடனே அதுக்கும் அவர் சந்தேகம் சந்தோஷப்படுது. ரொம்ப நல்லா சொல்லிட்டம்மா. சரி இன்னொரு கேள்விக்கு சொல்கிறேன், அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு இப்போ சரி அதுக்கும் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 2 மணி நேரம் என்ன, நான் ராஜாவாக இருக்கணும், நீங்கள்
பிரஜையாக இருக்கணும், அதுக்கு சம்மதமானு கேட்குறாரு. நான் சரி சம்மதம், அப்போ எனக்கு சிம்மாசனத்தை என்ன உட்கார வைங்க, நான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா, சரி அவர் சிம்மாசனம் உட்கார வச்சு அவர் பக்கத்தில் சரி சொல்லுங்க, நான் இப்போ நான் தான் ராஜா, நான் என்ன சொன்னாலும் நடக்கணும், சொன்னால் நான் கேட்கணும், மக்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பழைய ராஜாவை ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிறா. உனக்கு எல்லோரும் என்ன எப்படி சொல்கிறாரு எப்படி சொல்கிறாங்கிறப்போ, அப்போ சொல்கிறா இப்போ நான் ராஜாங்கிறப்போ நான் என்ன செய்யணும் சொல்கிறேனோ அதானே நடக்கணும், அதானே செய்யணும், நீங்கள் வந்து நீங்கள் ராஜா பிரஜையாக இருந்து நான் சொன்னபடி இங்கே கேட்கணும். அது மாதிரி இறைவன் எந்த இடத்துலையும் எதை நம்ம உங்களுக்குள்ளும் இருக்கிறாரு, என்னுள்ள இருக்கிறாரு, நான் எதுவாகவும் இருப்பார், ராஜாவும் இருப்பார், அவர் பிரஜாவும் இருப்பார், ஆனால் நமக்கு என் அவர் ஆட்டிருக்கிறார், நம்ம ஆடணும், அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் நம்ம நடக்கணும். அது மாதிரி என்னுள்ள இருக்கிற இறைவன் இப்போ உங்களை ஜெயிலில் போட சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்கக்கூடிய தன்மையில் இப்போ ஆகிட்டீங்க, அதே சமயம் நீங்கள் ராஜாவாக இருந்தால் நான் கேட்கக்கூடிய தன்மையில் இருப்பேன். அது மாதிரி எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய செயல்லையும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் போடுறாங்க. இவ்வளோ அறிவுள்ள குழந்தைய நீ ஒன்று அவளுக்கு நிறைய பரிசு கொடுத்துட்டு அவளை வேணும் வீட்டுக்கு அனுப்பார். மந்திரி ரொம்ப கவலையாக உட்காந்துருப்பார், அம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கப்பாரு, நான் ராஜாவுக்கு தகுந்த உடையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொன்னாங்கிறப்ப சொன்னோன்னே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போய் பேத்தியை ரொம்ப கொண்டாடுவார்.